ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செவியா டைம்ஸ். மழைக்காலம் ஆரம்பிச்சாலே மாடுகளுடைய பராமரிப்பு ரொம்பவே சவாலானது தான். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாடுகளுக்கு சாயந்தரம் தண்ணி வைக்கலான்னு கொண்டு வந்து அதோடைய தொட்டியில் கட்டிட்டு தண்ணி குடித்த கொஞ்சம் நேரத்துலேயே மழை வந்துருச்சுங்க. மழை வர்றதுக்கு கொஞ்சம் கூட அறிகுறியே இல்லாமல் டக்குன்னு மழை வந்துருச்சு. கொஞ்சமாக சாரல் மழை மாதிரி தான் ஆரம்பிச்சுது, ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே பலத்த மழை மாதிரி மாறிடுச்சு. மழை டக்குன்னு வந்ததுனால ஆடுகள் மாடுகள் எதையும் பிடிச்சி நம்மளுடைய ஷெட்டுக்குள்ளே கட்டுறதுக்கு முடியல. எல்லாமே நல்லா மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்குது. மழை கொஞ்சம் விட்ட உடனே தான் எல்லாத்தையும் பிடிச்சி நம்மளுடைய ஷெட்டுக்குள்ளே கட்டணும். மழை ஒரு பக்கம் பெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் நம்ம எப்பயும் பண்ணுற ரெகுலர் வேலையான பால் கறக்கிற வேலையும் நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா பால் டைமுக்கு கொண்டு போகணும். கரெக்டாக 5:30 மணிக்கு நாங்கள் பால் சொசைட்டிக்கு கொண்டு போய் ஊற்றி ஆகணும். கொஞ்ச நேரத்திலே நம்ம கட்டுத்தர ஃபுல்லாக தண்ணி நிற்கிற மாதிரி நல்லா மழை பெஞ்சிருக்குது. இந்த மாதிரி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்க டைமில் மாடுகளை கட்டுறதுக்கு இடம் பார்க்கறது தாங்க பெரிய விஷயமா இருக்கும். தண்ணி நிற்காத இடமா பார்த்து தான் மாட்டை கட்டணும். 2வது மாடு பால் கறக்கிறதுக்காக அதோட கண்ணுக்குட்டியை நான் அவுத்து விடுறதுக்கு வந்திருக்கிறேன். எப்படா நம்மளைய பால் குடிக்க அவுத்து விடுவாங்கிற ஆர்வத்தில் கண்ணுக்குட்டியை நல்லா ஆடிக்கிட்டு நிற்கிது. பாருங்கள் கண்ணுக்குட்டி எவ்வளோ ஆர்வமாக கும்மாளம் போட்டுக்கிட்டு போகுது. இதை பார்க்கும்போது நமக்கும் மனசுக்கு ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. நம்ம ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் மழையில் ஃபுல்லாக நலஞ்சு போச்சு. குளூரில் நல்லா நடுங்கிட்டு நிற்கிது. எப்பவும் மழை வரதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ஆட்டுக்குட்டிகள் ஆடுகள் எல்லாம் கொண்டு போய் நம்ம ஷெட்டில் கட்டிடுவோம். இன்றைக்கி கொஞ்சம் ஏமாந்த மாதிரி விட்டுட்டோம். இது மழை சீசன்கிறதுனால உடனுக்குடன் புயல் கிளம்பி வந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு தடவையும் மழை பெய்யும் போதும் மாடுகளை பராமரிக்கிறது ஒரு மிகவும் சவாலான வேலை தாங்க. ஏன்னா இந்த மாதிரி மழை சீசனில் வந்துட்டு தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய ஷெட்டிலேயே தான் மாடு கட்டி வச்சிருக்கிற மாதிரி ஆகிடும். அது போக இந்த மாதிரி தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால மாடுகளுக்கு பசுந்தீவனம் கொண்டு வந்து கொடுக்கறதும் ரொம்பவே கஷ்டமான வேலையாக மாறிடும். நம்மளுடைய ஷெட்டில் எப்பவும் வந்துட்டு மாடுகளுக்கு வைக்கோல் நாங்கள் வாங்கி அடுக்கி வச்சிருப்போம். வைக்கோல் நம்மக்கிட்ட நிறையா ஸ்டாக் இருக்கிறதுனால வந்துட்டு இந்த மாதிரி மழை சீசனில் வந்து மாடுகளுக்கு தீனி கொடுக்கறதுல வந்துட்டு அவ்வளோவா சிரமம் இல்லாத மாதிரி இருக்குது. இந்த மாட்டுக்கு என்னதான் தண்ணி ஃபுல்லாக வச்சாலும் இன்னொரு தாளியில் போய் தண்ணி குடிக்கிறதுக்கு தான் ஆர்வம் காட்டும். மாடுகளை எப்பவும் கட்டுற கட்டுத்தரையில் ஃபுல்லாக தண்ணி நிற்கிறதுனால அந்த பக்கம் மேட்டு பகுதியில் கொண்டு போய் கட்டுறதுக்காக பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய கட்டுத்தரைக்கு அடிக்கடி மண் கொட்டி மேடு பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். இருந்தாலும் இந்த மாதிரி அதிக மழை பெய்கிற சீசனில் வந்துட்டு மழை தண்ணி ஓடுறதுனால இருக்கிற மண்ணை எல்லாத்தையும் அரிச்சிக்கிட்டு போயிடுது. நம்மக்கிட்ட இப்போ மொத்தம் 4 மாடுகள் பால் கறந்துக்கிட்டு இருக்குது. மொத்தம் 3 மாடு ஏற்கனவே பால் கறந்தாச்சு. கடைசி மாடு கறக்கிறதுக்காக ஏற்கனவே கறந்த மாடுகளை கொண்டு போய் நம்மளுடைய கட்டுத்தரையில் கட்டுறோம். இந்த மாடும் ஏற்கனவே தண்ணி குடிச்சிருச்சு. இருந்தாலும் எல்லா தொட்டியும் ஒரு தடவை விசிட் பார்த்துட்டு தான் போகும். எங்ககிட்ட மொத்தம் இந்த மாதிரி 2 கருப்பு வெள்ளை மாடுகள் இருக்குது. மற்ற மாடை கம்பேர் பண்ணும்போது இந்த கருப்பு வெள்ளை மாடுகள் மட்டும் தண்ணி நிறையா குடிக்கும். இந்த 2 கன்னுக்குட்டிகளும் சேட்டைகள் ரொம்ப அதிகமாக பண்ணுதுங்க. இழுத்து கட்டவே முடியல. ஆளையே இழுத்து கீழே தள்ளிட்டு போகிற மாதிரி இழுத்துக்கிட்டு ஓடும். அதனால் இந்த 2 கன்னுக்குட்டிக்கும் மவர சிண்டு போட்டிருக்கும். மவர சிண்டு போட்டதுனால இழுத்து கட்டுறதுக்கு நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது. ஒரு வழியாக நம்மளுடைய கடைசி மாடும் பால் கறந்து முடிச்சாச்சு. இதையும் கொண்டு போய் நம்ம கட்டுத்தறையில் கட்டிட வேண்டியது தான். மழை இப்போ விட்டுருச்சு, அதனால தான் வெளியில் பிடிச்சி கட்டுறோம். நைட்டு மழை பெஞ்சதுன்னா மறுபடியும் நம்ம எல்லா மாட்டையும் கொண்டு போய் நம்ம ஷெட்டில் கட்டிடணும். ஆட்டுக்குட்டிகளை பிடிச்சி உள்ளே கொண்டு வந்து கட்டுறதுக்காக அதுக்கு தீனி இந்த மாதிரி கைத்தில் கட்டி தொங்க விட்டுருக்கோம். மழை விட்ட மாதிரி இருந்தது, ஆனால் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ லேசாக தூரல் விழ ஆரம்பிக்குது. மழை இப்படி லேசாக தூரும்போது மாடுகளை வெளியில் கட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஆடுகளை கொண்டு போய் உள்ளே கட்டிடணும். அதனால தான் இப்போ ஆடுகள் எல்லாத்தையும் அவுத்து விட்டுட்டு இருக்கிறோம். மழை பெய்கிற டைமில் ஜஸ்ட் ஆட்டை அவுத்து விட்டால் மட்டும் போதும், அது கரெக்டாக அதோடைய ஷெட்டுக்கு போயிடும். இந்த 5-6 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஆடுகளுக்கும் தொடர்ந்து பச்சைத்தீவனம் கொடுக்க முடியல. அதனால் ஆடுகளும் ரொம்பவே இழைச்சி போயிடுச்சு. குட்டிகளை திறந்து விட்ட உடனே எவ்வளோ சந்தோஷமாக நம்மளுடைய ஷெட்டுக்கு துள்ளி குதிச்சு ஓடியாருது பாருங்கள். எப்பவும் ஆடுகளுக்கு தீவனம் கொடுக்கும்போது கீழே போடுறத விட இந்த மாதிரி கைத்தில் கட்டி விட்டால் ஆடுகள் நல்லா சுத்தமாக சாப்பிட்ருது. தீவனத்தை கீழே போட்டோம்னா அதிலிருந்து கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டு மீதி இருக்கிறத போட்டு மிதித்து அதுக்கு மேலேயே யூரின் விட்டுட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணிடும். அதே மாதிரி ஆட்டுக்குட்டிகளுக்கும் இந்த மாதிரி அதோடைய கம்பி வலைக்குள்ளேயே இந்த மாதிரி தீவனத்தை குத்தி வச்சிட்டோம்னா போதும், அதையும் ஆட்டுக்குட்டிகள் நல்லாவே சாப்பிட்ரும்.
இன்னைக்கு மதிய நேரத்துல ஒரு 2 மணி நேரத்துக்கு பக்கமா மழை விட்டது. அதனால மாடுகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை நாங்க ஒடிச்சிட்டு வந்து நம்மளோட ஷெட்டுக்குள்ள சேகரிச்சு வச்சிட்டோம். நம்மளோட காட்ல இந்த தடவை மக்காசோளம் பயிரிட்டு இருக்கோம்ங்க. அதனால வந்துட்டு மக்காசோள தட்டை தான் மாடுகளுக்கு ஒடிச்சி இப்ப போட்டுக்கிட்டு இருக்கோம். இது போக நம்ம கிட்ட சூப்பர் நேப்பியர் தீவன புல்லு நம்மளுடைய தோட்டத்துல இருக்கு. இருந்தாலும் வந்துட்டு இப்ப மக்காசோளம் இருக்கிறதுனால சூப்பர் நேப்பியர் தட்டு நாங்க வெட்டறது இல்ல. மாடுகளுக்கு இந்த மக்காசோள தட்டு ரொம்பவே விருப்பமான உணவா தாங்க இருக்கு. நம்ம போடுற தட்டை எல்லாத்தையும் சுத்தமா சாப்பிட்டுறோம். கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாது. எப்பவும் எங்களுடைய காட்டுல மக்காசோளம் பயிரிடுறதுக்கு இதுவும் ரொம்ப முக்கியமான காரணம். ஏன்னா மக்காசோளம் பயிரிடும் போது மாடுகளுக்கு பசுந்தீவனமும் குறையில்லாத கொடுக்கறதுக்கு ரொம்பவே வசதியா இருக்குது. நம்மளோட வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், நீங்களும் உங்களுடைய மாட்டுக்கு இந்த மாதிரி மக்காசோள தட்டு ஒடிச்சு அதுக்கு தீவனமா கொடுப்பீங்களாங்கிறத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது போக உங்ககிட்ட எத்தனை மாடு இருக்குது, இந்த மாதிரி மழை சீசன்ல வந்து மாடுகளை எப்படி பாத்துக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா மழை சீசன்ல மாடுகளை பராமரிக்கிறது ரொம்பவே கஷ்டம். மாடுகளுக்கு தேவையான தீவனத்தை கொண்டு வந்து கொடுக்கணும், அதோட கட்டுத்தறையை சுத்தம் பண்ணணும். அது போக கொசுக்களுடைய தொல்லையும் ரொம்ப அதிகமா இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே இன்னைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.